கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் கூடி வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கடந்த இரண்டு வாரமாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சப்ஜெக்டை நாம் பார்த்து வருகிறோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் அறிந்தோம். அதை வேதாமத்திலிருந்து நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி நம்மளே வசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் யார் என்றும், இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளே எப்படி வசிக்கிறார் என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் அதன் தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவருடைய வேலை பணிகள் என்னவா இருந்தது, அவருடைய பணிகள் எப்படி அவர் வெளிப்பட்டார், எப்படி ஜனங்களோடு இடைப்பட்டார், என்ன செய்தார் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னவைகள் எல்லாம் பிதாவினுடையவைகள் என்பதை நாம் அறிந்தோம். எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்தினார், அதை எழுதி வைத்தார் என்பதையும் நாம் பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஒரு கட்டளையை கொடுத்தார். நீங்கள் எருசலேமை விட்டு வெளியே போகாமல் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. எதற்காக காத்திருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் 4:5 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:4-5, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்கு உள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அது வந்து ஒரு கமாண்ட்மெண்ட். நீங்கள் அப்படிங்கிறது 12 பேரை, அந்த அப்போஸ்தலர்களை குறிக்கிற அந்த இடத்துல 11 பேர் இருக்கிறாங்க. பின்னதாக ஒருவர் சேர்த்து கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர்களை பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, காத்திருக்க வேண்டும், எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது. இருக்கிற இடங்களெல்லாம் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் வேணும் வேணும்னு கேட்பதற்கு அந்த இடத்துல கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கணும், வெளியே போகக்கூடாது, அவர்களுக்கு பர்டிகுலராக சொல்லப்பட்டது. இதை எப்பொழுது ஏன் இதை சொல்கிறார்? இது ஒரு தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் உண்டு. மத்தேயு 3:11 வசனத்தில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்னியினால் என்பது அழிவை குறிக்கிறது. கடைசி நியாய தீர்ப்பு நாளில் அழியக்கூடிய அந்த அழிவை குறிக்கிறது. எப்படி நான் அதை சொல்கிறேன்? 12 வசனத்தை நான் பார்க்க முடியும். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். அக்னி என்பது அழிவை குறிக்கிறது. அக்னியில் ஆண்டவர் எங்களை நிரப்பிட்டார். அக்னி அக்னி அக்னினா அது எதை சொல்லுகுதுன்னு நம்ம புரிஞ்சு அதை பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அக்னியினால் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார்னா பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிற நோக்கம் வேறு, அக்னி என்பது வேறு குறிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன அந்த கட்டளை, முதலாவது உங்களுக்கு ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படும். இரண்டாவதாக அவர் சொல்கிறது மத்தேயு 10:19-20 வாசிங்க. மத்தேயு 10:19-20 உங்களை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் உங்களை கொண்டு போவார்கள்,
அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஐயோ என்ன பேச போகிறோம் எப்படி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். ஏன் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். அதை அவர் வாக்குத்தத்தமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். அடுத்தபடியாக வேறு ஒரு காரியத்தையும் அங்கு சொல்கிறார். யோவான் 14:16 பார்க்கும் பொழுது, யோவான் 14:16 பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு தந்தருடப்படுவார். தேற்றரவாளனா தேற்றுகிறவர், கஷ்டப்படும் பொழுது நம்மை தேற்றுகிறவர், திண்டாடும் பொழுது நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், வழி மாறி விடாமல் நம்மை சரியாக கவனித்துக் கொள்கிறவர், நம்மை தேற்றுகிறவராக கொடுக்கப்படுவார் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தின்படி பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்னவெல்லாம் அவர்களுக்கு நிறைவேற்றினார், எதையெல்லாம் செய்தார் என்பது தான் இந்த நாளில் நாம் படித்து கொள்கிற பாடங்கள். மார்க்கு 16:20 வாசிக்கும் பொழுது அவர் செய்த ஒரு காரியத்தை கவனித்தீர்கள் என்றால் நமக்கு தெளிவாக புரியும். மார்க்கு 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். யார்? அப்போஸ்தலர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே பேசப்பட்ட வார்த்தைகள், இது தேவனுடைய வார்த்தை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அவசியம் இருக்கிறதான்னா நிச்சயமாக அவசியம் இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு புதிய பட்டணத்துக்கு போகிறோம். அந்த பட்டணத்தில் நம்முடைய வார்த்தையை நம்ம சொல்கிறோம், இது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறோம். அந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் வர்றாங்க போகிறாங்க, எல்லோரும் பேசத்தான் செய்கிறாங்க, நீனும் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் தேவன் உன்னை சுகமாக்குறார், தேவன் உனக்கு வந்து பலத்தை கொடுக்குறார், தேவன் உனக்கு இதை செய்கிறார்னு சொல்லி ஒரு மரித்து போனவனை தூக்கிட்டு போகிறவனை கூப்பிட்டு போய் நம்ம எழுப்பினால் அவன் உயிரோடு வந்து விட்டா, இறந்து போனான் அப்படின்னு உண்மையாய் அறிந்தவர்கள் தேவ வார்த்தையினாலே அவன் உயிரோடு வந்து விட்டான் என்பதை நேருக்கு நேராக பார்த்தார்கள் என்று சொன்னால், அப்பொழுது அதை செய்த மனுஷனுடைய வார்த்தையை அவர்கள் நம்புவார்கள். அப்போது மற்றவெல்லாம் என்னமோ அவங்களாம் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஆனால் இவர் வந்து சொன்னார், உடனே நடந்துச்சு, எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர் சொல்கிறது உண்மை. அது அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் அது அவசியப்பட்டது. எங்கே போனாலும் அவர்கள் செய்யும் பொழுது, அற்புதங்கள் செய்யும் பொழுது அதன் மூலமாக வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிறது. இதை குறித்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, அப்போஸ்தலர்கள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்தது. அந்த அற்புதங்கள் நடப்பதற்கும் காரணம் வசனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், இவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக இருந்தது. அந்நிய பாஷைகள் பேசினார்கள். 2:4 நாம் பார்க்கும் பொழுது அதிகமான வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். இப்போ நான் திடீர்னு நேபாள் பாஷையில் பேசினேன் அப்படின்னா நேபாளில் உள்ளவங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இருந்திருந்தாப்புல நான் ரஷ்ய பாஷையில் பேசினேன்னா ரஷ்யாவில் உள்ளவங்கள்லாம் என் வாயிலிருந்து ரஷ்யாவின் மொழியை கேட்கும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு என்ன மொழினே தெரியாமல் என்னத்தையோ நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவதல்ல, பேசுகிறது உங்களுக்கு புரிய வேண்டும், அது வேறொரு உண்மையான பாஷையாக இருக்க வேண்டும், மொழியாக இருக்க வேண்டும். அதை அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆதி நாட்களிலே நடந்தது. வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள். என்ன என்ன பாஷை பேசுகிறார்கள் என்பதை அங்கே கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள், உணர்ந்தார்கள். அதுதான் அங்கே அவசியம். என்னமோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லலை. அந்த சத்தம் உண்டான பொழுது 6 பாருங்கள், திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினால் கலக்கமடைந்தார்கள். அதை என்ன பேசினார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை 11 பாருங்கள், கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. என்ன பேசினாங்கன்னு புரிஞ்சது, எதை பேசினார்கள் என்பதும் புரிந்தது. நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம், ஆவியில் நிரம்பியிருக்கிறோன்னு பேசினவைகளை அங்கு கூடியிருந்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது என்ன பேசினார்கள் என்பது அறிந்தது. ஏனால் அது அற்புதமாய் நடந்தது.
அது இல்லாமல் நமக்கு நாமே நம்மை நாமே பிரியப்படுத்தி கொண்டு பேசுவது தேவனுடைய அங்கு அற்புதம் அங்கு இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் எதையெல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்த ஒரு பக்கத்துக்கு வாங்க. 4:8 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பேதுரு பேசத் துவங்குகிறார். அதே அதிகாரம் 31 வாங்க. அடுத்த பக்கம், அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வசனம் பேசப்படுகிறது, முதலாவது வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது, பரிசுத்த ஆவியினர் மூலமாக அற்புதங்கள் நடைபெறுகிறது, பரிசுத்த ஆவியினர் மூலமாக வசனம் தெளிவாக தைரியமாக உற்சாகமாக பேசப்படுகிறது. அடுத்தது 8 வாங்க, அப்போஸ்தலர் 8:29, 8:29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இப்போது வசனத்தை பேசும்படியாக, வசனத்தின் மூலமாய் வசனத்தை பேசும்படியாக ஆவியானவர் இப்பொழுது உந்துகிறார். இதுக்கு முன்னதாக பார்த்தது என்ன, வசனத்தை டைரக்டாக அவர்கள் பேசினார்கள். இப்போது எழுதப்பட்டதை வைத்து பேசுவதற்கு சீஷர்கள் உந்தப்படுகிறார்கள். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் அவன் ஏசாயா தீர்க்கதரிசின ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அப்போது என்ன வாசிக்கிறானோ, என்ன வேதத்தில் இருக்கிறதோ அதை எடுத்து பேசுவதற்கு, எடுத்து பொதிப்பதற்கு உந்தப்படுகிறார். அந்த உந்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியையை அவர்கள் மத்தியிலே செய்தார். அடுத்த அதிகாரம் 9:31 வரும்பொழுது நாம் பார்க்கலாம், அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பெருகின. இங்கே வந்து கம்ஃபர்டட், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கப்படுகிறது.